அனதர் கமெண்ட் ஃப்ரம் தீபக். தீபக் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் டெய்லி ஜிம்முக்கு போயிட்டுருக்காரு, இப்போ தான் ஜிம்முக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஒரு 1 மந்த்தாக போயிட்டுருக்காரு. அவர் வெயிட் லாஸ் பற்றி பேசுங்க பிரதர். நான் இப்போ 1 மந்த்தாக ஜிம் போயிட்டுருக்கேன், பட் ஆனால் எனக்கு தனித்தனியாக ஒவ்வொரு மசில்ஸ்க்கும் ஒர்க் அவுட் சொல்லி தராங்க, பட் ஆனால் இது பண்ணால் எனக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட சஜஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தீபக், திஸ் வீடியோஸ் ஃபார் யூ. ஸோ ஒன் மோர் திங், யூ ஹவ் ஆஸ்க் ஃபார் மை சஜஷன். நான் பாடி பில்டிங் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, பட் ஆனால் பாடி பில்டிங் பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் நிறைய விஷயம் நான் படிச்சிருக்கேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலியட் ஹால்ஸோட நான் மிகப்பெரிய ஃபேன். ஸோ ஹீஸ் அ ஸ்ட்ராங் மேன் ட்ரைனர். ஸோ அவர் அவர்கிட்டருந்து நிறைய விஷயம் நான் கற்றுட்டு இருந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் டன் ஸ்ட்ராங் மேன் ட்ரைனிங், அண்ட் நானும் ஜிம் போய் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணி ஐ ஹாவ் சம் நாலேஜ் அபவுட் வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் ட்ரைனிங். ஸோ தீபக், நீங்கள் என்னோட சஜஷன் கேட்டிருக்கீங்க வெயிட் லாஸில். ஸோ ஐ கிவ் மை சஜஷன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணும், செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், செல்ஃப் டிசிப்ளின் வேணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட். ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஜிம்முக்குள்ளே என்டர் ஆகிருக்கீங்க, 1 மந்த்தாக போயிட்டுருக்கீங்க. ஸோ ஃபார் தட் ஐ ஷுட் அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி ஜிம்மில் ஒவ்வொரு மசில்ஸோட பாட்டுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறாங்க. இப்படி பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்றது தான் உங்களோட கேள்வி. ஸோ மை சஜஷன் வில் பி, நீங்கள் ஜிம்மு போயிட்டுருக்கிறது ஸ்டாப் பண்ண வேணாம். ஏன்னா வெயிட் ட்ரைனிங் இஸ் ரியலி குட் ஃபார் யூ, அண்டு அதை கண்டினியூ பண்ணுங்கள். அதோடு சேர்த்து என்னோட சஜஷன்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ த ஃபஸ்ட் திங் யூ ஷுட் டூ இஸ், உங்களுக்கு எதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு அதெல்லாம் எனக்கு உங்களோட ஹிஸ்ட்ரி எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பர் டயட் எல்லாம் இருந்திருக்கலாம், நீங்கள் பீஸா, பர்கர், ஸ்நாக்ஸ் அதிகமாக, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையா, கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதனால் கூட உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் சஜஷன் ஃப்ரம் மை எண்ட் இஸ், நீங்கள் இது வரைக்கும் நிறையா ட்ரிங்க்ஸ் குடிச்சிருப்பீங்க, அதாவது காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி நிறையா ட்ரிங்க்ஸ் நீங்கள் குடிச்சிருக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் சீரியஸாக இறங்கிட்டீங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு டூ இஸ், யூ ஹாவ் டு ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர், ஒன்லி வாட்டர். தண்ணி மட்டும் குடிங்க, காஃபி இக்னோர் பண்ணிடுங்க, டீ அண்ட் ஆல் அதர் ட்ரிங்க்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ் யூ கேன் ஹாவ் இட், ஃப்ரெஷ் ஜூஸஸ் அண்ட் வாட்டர் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க, ஓகே. அண்ட் செகண்ட் திங் இஸ் யுவர் டயட். வென் இட் கம்ஸ் டு யுவர் டயட், நீங்கள் ரைஸ் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வெயிட் லாஸ்னு வந்ததுக்கப்புறம் யூ ஹாவ் டு டேக் திஸ் சீரியஸ்லி. ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸில் நிறைய ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிறது குறைச்சிடலாம். இன்ஸ்டெட் வாட் யூ கேன் ஹாவ் இஸ், இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் யூ கேன் கோ ஃபார் சம்டைம்ஸ், தோசை, இட்லி, சப்பாத்தி. சப்பாத்தி வந்து ஆயில் இல்லாமல் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ தட் வில் பி குட் ஃபார் யூ. அண்ட் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே யூ ஹாவ் டு பி இன் கண்ட்ரோல். அண்ட் த அதர் திங் விச் ஐ வில் சஜஸ்ட் டு யூ இஸ், நீங்கள் இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா, எதுவுமே எந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்ல. ஸோ அதனால் மை சஜஷன் வில் பி, நீங்கள் டெய்லி வாக் போங்க. ஸோ ஒன் திங் இஸ் நீங்கள் ஆல்ரெடி வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்ருக்கீங்க. ஸோ இட்ஸ் ரியலி குட் ஃபார் யூ இஃப் யூ கோ ஃபார் வாக் எவ்ரி சிங்கிள் டே.
அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர். ஸோ யூ ஹாவ் டு டூ திஸ் அட்லீஸ்ட் ஃபார் 6 மந்த்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு கார்டியோ பண்ணாலும் இல்லை வாக்கிங் ஜாகிங் போனாலும் ஒரு 45 மினிட்ஸ் போக சொல்லுவாங்க ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது படி. பட் ஐ சஜஸ்ட் யூ டு கோ வித் ஹாஃப் அன் ஹவர். ஸோ டெய்லி ஹாஃப் அன் ஹவர் வாக் போங்க. வாக் போகிற டைமில் வாட் ஐ டூ இஸ், எனக்கு ஆடியோ புக்ஸ் லிசன் பண்ணுற ஹேபிட்ஸ் இருக்குன்ட்டு நான் என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஈவன் யூ கேன் டூ த சேம் திங். நீங்கள் சும்மா வாக் போய் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதா உங்களுக்கு தோணினாலும் யூ கேன் புட் ஆன் யுவர் இயர்ஃபோன் அண்ட் நிறையா ஆடியோ புக்ஸ் இருக்குது யூடியூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ கேன் லிசன் டு தெம் ஆஸ் யூ கோ ஃபார் அ வாக். அண்ட் நீங்கள் உங்கள் பாடிக்கும் எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க, உங்கள் மைண்டுக்கும் நீங்கள் எஜுகேட் பண்ணுறீங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஃபியூ சஜஷன்ஸ் ஃப்ரம் மை எண்ட். ஃபஸ்ட் திங் என்னென்னா, என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மற்ற ட்ரிங்க்ஸ்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ வித் வாட்டர், வாட்டர் மட்டும் குடிங்க. செகண்ட் வந்து உங்கள் டயட், இந்த பீஸா பர்கர் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு முக்கியமாக ரைஸும் அதிகமாக எடுத்துக்க வேணாம். இந்த டிஃபன் ஐட்டம்ஸ் கன்சியூம் பண்ணுங்கள், அதுவும் ஆயில் இல்லாமல். அண்ட் தேர்ட் திங் இஸ் ஐ சஜஸ்டட் யூ டு கோ ஃபார் அ வாக், லாங் வாக், ஒரு ஹாஃப் அன் ஹவர் டெய்லி பண்ணுங்கள். நீங்கள் 1 மந்த் ஜிம் போயிட்டு உடம்பு குறையிலையா அப்படின்ட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது. ஸோ இட் ஹாஸ் டு பி அ ரெகுலர் ரொட்டீன் ஃபார் யூ. ஃபிட்னஸ் உங்களோட ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கோங்க, டெய்லி வாக் போங்க, ஜிம் போங்க, அண்ட் தென் யூல் சீ த டிஃப்ரென்ஸ். அண்ட் ஐ ஹோப் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. அண்ட் டன் பிரதர், ஆல் தி பெஸ்ட்.